สิริงี้อ่ะยาร์ดีนันบริษัทก็แค่ตั้งร้อยร้อยคนก็ได้แต่ถ้าตัวอิลเซนจ์พอใจกันยาร์มไม่คุณก็ต้องการเลยทำไมล่ะโอ้ดันเนี่ยวันนั้นผมน่าเฉยมันนี่ตรงที่ยาร์มน้ำก็อดีตวันนั้นมาตั้งร่างกันน้ำก็เดี๋ยวไปร้อยร้อยรัวคาร์ดอุลก็เอาเลตเตอร์ปุ๊บว่าผมเอาไปด้านนั้นทุกคนปัดจ่าเอาไปคุณก็รับผ่านโอ้โพสต์การ์ดวางนะโพสต์การ์ดวางกันแต่ละอันบุลล่าคาร์ดอุลเอาไปเล็กกว่านักกรรมยานักมันนี่ตรงที่ยาร์มอดีตวิเศษมาตั้งร่างกันยานักร้อยร้อยรัวนั่นถ้าเอาไปชิ้นน้ำพอใจกันஏனே ஒரு 100 ரூபாய் انا காணிப்பு வைக்கும்படி கேட்டு கொள்கிறேன் போட்டு கையெழுத்து போட்டான் போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல பெருகிறவர் முகவரி உயர்தரு கடவுள் அவர்கள் அப்புறம் தெரு தெரு நம்பர் வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல யோசிச்சான் கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு சரி எல்லார அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான் அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர் அவர் என்ன பண்ணிட்டாரு யாரோ ஒருத்தன் அப்பாவி தனமாக 100 ரூபா கேட்டிருக்கான் நாமளே அனுப்பிச்சிருவோம் கடவுளுக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்டெல்லாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்க அவனுக்கு உதவி பண்ணுவோன்னா ஆளுக்கு உடனே 5-10 எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும் சேர்த்தா ஒரு 90 ரூபா சேர்ந்து போச்சு உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணி ஆர்டர் ஃபார்ம் எடுத்தார் மணி ஆர்டர் கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார் அவரே எடுத்துக்கிட்டு இந்த சேர்ந்த பணம் 90 ரூபாய் வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார் அவன் வாங்கிட்டான் வாங்கி 90 ரூபா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான் வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது ரொம்ப நன்றி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன் ஆலோசனை அறிவுரை இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம் அவர் ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுத்து பாருங்க ரயில் வந்து பம்பாயிலேருந்து புறப்பட்டுக்கிட்டு இருக்கு மெட்ராஸுக்கு ஒரு பொண்ணு வெளியில் நின்று அழுதுகிட்டு இருக்கு பிளாட்ஃபாரத்தில் உள்ள ரயிலில் உட்காந்துருக்கிற பொண்ணு ஏமா அழற உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டிருக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து மெட்ராஸில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா தந்தி வந்தது தகவல் வந்தது நான் உடனே போகணும்னு வந்தேன் ரயிலில் இடம் கிடைக்கல அதான் எப்படி எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு அப்போ உள்ள இருக்கிற பொண்ணு கேட்டுதான் உன் பேர் என்னம்மா அப்படின்ட்டு இருக்கு என் பேர் விமலா அப்படின்னு தான் உடனே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு உள்ள இருந்த பொண்ணு நீ கவலைப்படாதம்மா விமலா என் பேர் நிர்மலா நான் வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட வயசு ஒன்றா தான் இருக்கும் அதனால் ஏன் டிக்கெட்டை ஒன்றுகிட்ட கொடுத்துட்றேன் என்னால் முடிஞ்ச உதவி எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை நீ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற நீ உடனே புறப்பட்டுரு டெல்லியில் இதில் டெல்லியிலேருந்து புறப்பட்டுரு அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை கொடுத்துருக்கு சரின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு இந்த விமலாங்கிற பொண்ணு நிர்மலா டிக்கெட் எடுத்துகிட்டு வருது போகும்போது சொல்லிச்சு கடைசியாக நிர்மலா தபார் மெட்ராஸ் போகிற வரைக்கும் யாராவது வழியில் டிடிஆர் உன் பேர் என்னன்னு கேட்டார்னா நிர்மலான்னு சொல்லு என் பேரை சொல்லு விமலான்னு சொல்லிடாத அவர் சார்ட்டில் என் பேர் தான் இருக்கும் அதை எடுத்துகிட்டு நீ போகிறது சட்டப்படி விரோதம் அதுமாதிரி பண்ணாத என்னதும் சரின்ட்டு மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வாய் தவறி கூட பேர் என்னன்னு கேட்டால் மெட்ராஸ் போகிற வரைக்கும் நம்ம பேர் நிர்மலா விமலா கிடையாதுன்னு மனசில் நல்லா நினச்சிக்கிட்டே வருது ஏன்னா பயந்துகிட்டே வருது பாதி தூரம் வந்தாச்சு வந்ததும் ஒரு இடத்துல டிக்கெட் டிக்கெட்டு வர்றார் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு டிக்கெட் டிக்கெட்டை வந்தார் டிடிஆர் உடனே இது எடுத்து டிக்கெட்னு தான் கொடுத்தது பார்த்துக்கிட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னா அது வந்து நிர்மலான்ட்டுது கரெக்டாக அவர் சொல்லி கொடுத்த பேர் நிர்மலானதும் பார்த்தாரு சார்ட்டில் இருந்து டிக்கெட் அடிச்சிட்டார் டிக்கெட் அடிச்சு இதில் ஒரு இன்ஷியல் பண்ணி கொடுத்துட்டார் கொடுத்து நீ போயிட்டுவாம்மா கரெக்டாக போயிட்டார் அந்தாண்டை போனதும் பக்கத்தில் இருந்தம்மா பேச்சு துணைக்கு வந்தம்மா ஏண்டி விமலா அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கு இது பாஞ்சு உழுந்து வாயை மூடி நம்ம மெட்ராஸ் போகிற வரைக்கும் என்ன நிர்மலான்னே கூப்பிட்டுட்டு வா ஏன்னா டிடிஆர் அது காதில் உழுந்ததுன்னா ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுதான் பார்த்துட்டு அவர் டிக்கெட் அடித்து இதெல்லாம் சரின்ட்டு போயிட்டார் இனிமேல் என் கவலைப்படுறேன் ஆமாங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த டிடிஆர் அங்கேயே நிற்கிறார் இவருங்க பேசுகிறத குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கார் இது அப்படியே வெலவலத்து போய் இந்த அம்மா அந்த பொண்ணு எழுந்திரி சார் மன்னிச்சுங்க சார் அம்மாவுக்கு ஆபத்துன்னு நான் நிர்மலா டிக்கெட்டை வாங்கிட்டு வரேன் என்ன மன்னிச்சுங்க சார் தயவு பண்ணி எனக்கு ஃபைனுன்னு பண்ணிடாதீங்க ரொம்ப கஷ்டம்னு அழ ஆரம்பிச்சிடுது அப்போ அந்த டிடிஆர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறார் இந்த பாருமா மக்கள் தொகை பெருகி போனதுனால தான் இது மாதிரி கஷ்டம்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்த விட்டு போகிறதுன்னா டிக்கெட் ரிசர்வ் பண்ணி போக வேண்டியிருக்கு மக்கள் தொகை பெருக்கிறதுனால என்னென்ன கஷ்டம் வருது அப்படின்னு சொல்ல வேண்டிய மெசேஜெல்லாம் அந்த டிடிஆர் சொல்கிறார் அதனால தான் இப்படி கஷ்டம் வருதுமா அதனால் நீ கவலைப்படாத நான் உனக்கு ஒன்றும் ஃபைன்லாம் போட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார் இந்த பாருமா டெல்லியில் வந்து மெட்ராஸுக்கு டிக்கெட் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கும் நல்லா தெரியும் அதனால தான் நானே டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன்
நீ இத நீ இதை வெளியில யார்ட்டையும் சொல்லிவிடாத, அது சொல்லிட்டு போறதுக்காக தான் நின்ன அப்படின்னாராம். ஒரு பெரிய தொழிற்சாலை, அதோட முதலாளி கடுமையான ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தார். அது என்ன கட்டுப்பாடுனா, இந்த தொழிற்சாலைக்கு உள்ள யாரும் சிகரெட் பிடிக்கப்படாது அப்படிங்கறதுதான். ஒரு நாள் இந்த முதலாளி தன்னுடைய தொழிற்சாலைய சுத்தி பாத்துக்கிட்டு வரார். அப்போ ஒரு இளைஞன் உள்ள சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தான், அதை பார்த்து விடுறாரு. அவ்வளவுதான், அவருக்கு கோபம் வந்துட்டது. உடனே உதவியாளரை கூப்பிட்டார். அதோ பாரு, அந்த சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறானே, அவன் கணக்கை முடிச்சு வெளியில அனுப்பி வச்சிரு அப்படின்னு உத்தரவு போட்டார். அது பிரகாரம் உடனே அவனை அழைச்சிட்டு போய் கணக்கு பார்த்து சம்பள பாக்கி அப்புறம் உதவித்தொகை எல்லாத்தையும் மொத்தமா கையில கொடுத்து வெளியில அனுப்பி வச்சுட்டாங்க. அவன் பணத்தோட வெளியில வந்தான். ஏதோ யோசனை பண்ணபடியே நின்றுகிட்டு இருந்தான். அவன் என்னப்பா யோசிக்கிற அப்படின்னாரு எதிரில வந்தவர். சொன்னான், ஒண்ணுமில்ல, என்னோட நண்பன் ஒருத்தனை பாக்குறதுக்காக உள்ள போனேன். பேர் என்னன்னு கேட்டுட்டு ஒரு 50,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து வெளியில அனுப்பி வச்சுட்டாங்க. அதுதான் ஏன்னு புரியல, யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் ஆக்கிவேன். ஒரு ஆஸ்பத்திரியில ஒருத்தன் படுத்திருந்தான், ஒரு நோயாளி. அவன் ரெண்டு சம்சாரம், கால் மாட்டில் ஒன்று நிற்கிது, தலைமாட்டில் ஒன்று நிற்கிது. டாக்டர் நடுவில் நிற்கிறார். இவனை தட்டி பார்த்துட்டு வயத்தையெல்லாம் தட்டி பார்க்குது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கேஸ் தான் அப்படிங்கிறார் டாக்டர். உடனே அந்த முதல் மனைவி தலைமாட்டில் நிற்கிறது, ஐயோ ஆப்ரேஷனாக வேண்டாம் டாக்டர், வேண்டாம் டாக்டருங்கிறது. உடனே அந்த ரெண்டாவது மனைவி என்ன சொல்லுது, அதெல்லாம் அப்படியே இருந்தால் அவசப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது டாக்டர், ஆப்ரேஷன் பண்ணணும்னா பண்ணிவிடுங்க, அதான் நல்லதுங்கிறது அந்த ரெண்டாவது மனைவி. இப்போ டாக்டர் என்ன பண்ணுவார், தலையை வச்சுக்கிறார். இவர் இவன் படுத்திருக்கிறவன் ஏதோ ஒரு விவகாரம் நடக்குதுங்கிறது மட்டும் புரியுது அவனுக்கு காதிலே. சக இங்கேவா டாக்டர், கிட்டவா கிட்டவான்றிருக்கான். டாக்டர் கிட்ட கொண்டு போனாராம் காதை. ஒன்றும் இல்லை, உன் முதல் சம்சாரம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாங்குது, உன் ரெண்டாவது சம்சாரம் ஆப்ரேஷன் பண்ணுங்கங்குது. நான் என்னையா பண்ணுறதுன்னு இருக்கார் டாக்டர். இவன் இன்னும் கொஞ்சம் கிட்ட வான்னு கூப்பிட்ருக்கான். கூப்பிட்டு கிட்ட வந்து எதுக்கும் வேலைக்காரிய ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துருக்கான் ஒரு திடல்ல. அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறவன். அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான், அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், மந்தையில் எத்தனை ஆடு பாருக்கு அப்படின்னா. அப்போ அவன் சொன்னான், ஆடு மேய்க்கிறன் சார், எதையும் தெளிவாக கேட்கணும், நீ கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியா அப்படின்ட்டுருக்கான். கருப்பாடு அது ஒரு 50 இருக்குது அப்படின்னா. சரி வெள்ளாடு எத்தனை இருக்குது அப்படின்னா, அதுவும் 50 தான் இருக்குது அப்படின்ட்டுருக்கான். என்ன ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி, சரி இந்த ஆடெல்லாம் எவ்வளவு புல் சாப்பிடும் ஒரு நாளைக்கு சார், மறுபடியும் தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடு அப்படின்னா 10 கிலோ சாப்பிடும். சரி வெள்ளாடு, அதுவும் 10 கிலோ சாப்பிடும். சரிப்பா இது எல்லாம் எவ்வளவு பால் கறக்கும் இந்த ஆடெல்லாம் சார்? திருப்பி திருப்பி சொல்லாதீங்க, தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடான்னா? கருப்பாடு தினம் 5 லிட்டர் கறக்கும், வெள்ளாடு அது 5 லிட்டர் தான் கறக்கும் அப்படின்னா. ரெண்டும் ஒன்று தானே சொல்கிறேன்னு இருக்காரு. அப்படி இது ஆரம்பத்திலே கேட்டால் சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா ஏன் அப்படி தெளிவாக பிரித்து கேட்குறேன்னா, அந்த கருப்பாடெல்லாம் எதிர்த்து விட்டுக்காரனுக்கு சொந்தம், சரி வெள்ளாடு அதுவும் எதிர்த்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னா. ஒரு பையன் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணுக்கு காது கேட்காதரா, இவன் அதை எப்படி சோதனை பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது அப்படி வெளியே நேராக கேட்டால் சண்டை வந்துடும், உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது. வெளியில் போனான், வெளியில் போய் தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல. ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்தது உள்ளே வந்தான் வீட்டுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு ரெண்டாவது தடவை கேட்டான், அப்பவும் பதில் வரல. அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான், அந்த பொண்ணு இதை சமைச்சிக்கிட்டு இருக்கு, அது கிட்ட போய் அது காது ஓரமாக இப்படி காய வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான். மூணாவது தடவையா இன்னைக்கு என்ன சாம்பார்னு கத்துறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல, மெதுவாக இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமாக சொல்லித்தான், மூணாவது தடவையாக சொல்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான். இவனுக்கு காது கேட்கல, இவன் அதை போய் குத்துறான். அதான் நண்பர் ஒருத்தர் சொன்னார், நேத்திக்கு பாருங்க சார், என் கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன விபத்து நடந்ததுன்னார். என்னன்னு விசாரிச்சோம், ஒரு பஸ்ஸில் வந்துகிட்டு இருந்தேன், அந்த பஸ்ஸில் பின்பக்கம் படிவோரமாக நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டில் விழுந்துட்டார். டிரைவர் அதை கவனிக்கலை, நிறுத்தாமல் அவர் பாட்டுக்கு போறாருனார். கண்டக்டர் உடனே விசில் கொடுத்து பஸ்ஸை நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னும், அதுதான் சார் முடியாமல் போச்சுன்னார் அவர். ஏன்னு கேட்டாங்க, தவறி கீழே விழுந்ததே அந்த கண்டக்டர் தான் சார் அப்படிங்கிறார். இந்த காலத்துல வந்து தலைவர் ஆகிறதுக்கு வேற சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ள வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியல்ல சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், இன்னையில இருந்து எனக்கு அரசியல் பாடம் கத்து கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணி எடுத்துட்டு வந்தாராம், ஒரு செவத்துல சாத்தினார்,
இந்த ஏணியில ஏறி உயர போய் அங்க பரன் மேல இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வாடான் இருக்காரு மரணை பார்த்து. அப்பா ஏணி ரொம்ப உயரமா இருக்குது, நீ ஜாக்கிரதையா அதை புடிச்சுக்கோ, நான் ஏறி போறேன் அப்படின்னு நான் பையன். பயப்படாத நான் பாத்துக்கிறேன். அப்பா பையன் ஏணியில ஏறனா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டாரு. ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது. பையன் பொத்துன்னு கீழே வந்துட்டான். இடுப்பை புடிச்சுக்கிட்டு எழுந்திரிச்சான். என்னப்பா இது, இப்படி என்ன ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கைவிடலாமா அப்படின்னு கத்திருக்கான். அப்பா நிதானமா சொன்னாராம், அவசரப்படாதேப்பா, அரசியல்ல இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனா இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாராம். காட்டுக்கு, காட்டுல ராமன் லட்சுமணன் சீதை மூணு பேர் தான் இருக்காங்க. ஒரு துக்க செய்தி வருது. நம்ம தமிழ் பண்பு என்ன, ஒருத்த செத்து போட்டான்னு செய்தி வந்தா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழறது. இந்த காட்டுல ராமன் இருக்கான், சீதை இருக்கா, லட்சுமணன், மூணு பேர் தான் இருக்காங்க. இப்ப இந்த சீதை அழணும், நம்ம தமிழ் பண்பு படி அழணும். என்ன பண்றது, கம்பன் எழுதுறான், நிலமெனும் செவிலி மேல் வைத்த கையினால் பூமாதேவியை கட்டி பிடிச்சிட்டு அழுதா அப்படின்னு சொல்றான். இதுதான் அந்த சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான் அப்படிங்கிற அந்த பண்பு அதுதான். அது வந்து ஒரு 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 பொண்ணு ஒரு ஒரு துக்க செய்தி இழவு வீட்டில் ஒரு ஆம்பளையை கட்டி பிடிச்சிட்டு அழலாம்னு ஒரு பழக்கம் இருந்ததுன்னு வச்சுங்க, இழவு வீட்லாம் தூக்கு கூட்டம் தாங்காது. எந்த வீட்டில் எது சீக்கிரம் போகணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லை, பாதியிலேயே அடுத்த அந்த அந்த மேலே தெருவில் ஒன்று போயிட்டு அங்கே இதை விட நல்லாயிருக்கும் வாடாம. நம்மான ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அழகு அறிவு படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார். அவர் சொன்னார், இத பாருங்க, எனக்கு 20 வயசுல ஒரு மகள், அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 லட்சம் பணம் கொடுப்பேன். 25 வயசுல ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2.5 லட்சம் தருவேன். 30 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிட்டா 3 லட்சம் தருவேன், என்ன சொல்ற அப்படின்னாராம். இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் மெதுவா அவரை நிமிந்து பார்த்து, ஏன் சார், உங்ககிட்ட 50 வயசுல ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானா. நம்ம ஊர்ல சில பேர் ஓட்டு கேட்கற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமா ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வார், அவருக்கு ஒத்தாசையா. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷன்ல நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்ப அங்க வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில பால் கறந்துட்டு இருக்காரு ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டுல இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சுட்டார். எதிர உட்காந்துட்டு இருக்காரு அவரு, இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு. கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் இவர் மெதுவா அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், நீங்க ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவரு. ஏன்னு கேட்டிருக்காரு, நான் இந்த வீட்டுக்காரன் இல்ல, நானும் உன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவரு. ஒரு வீட்டில் பெட்டியில் இருந்த பணம் காணாமல் போச்சு. வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்துருக்கணும். பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா, இதிலிருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமாக என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால. யோசிச்சாங்க, என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா. இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பெருமையாக இருந்தது. அது எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், பெட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது, இவர் எடுத்துருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சுருக்க மாட்டார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம். ஒரு தெருவில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒருத்தன் மூஞ்சியில் ஒருத்தன் குத்திக்கிட்டு இருந்திருக்கான். ரொம்ப கடுமையாக சண்டை ரெண்டு பேருக்கு இடையில தெருவில், நடு தெருவில் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது கும்பல், வேடிக்கை பார்க்குது. அப்போ ஒரு பையன் ஒதுங்கி நின்றுருக்கான். அந்த வழியாக வந்தவர் கேட்டிருக்காரு, என்னப்பா அங்கே நடக்குது சண்டை அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை உள்ற, அதை எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க, நான் ஒதுங்கி நிற்கிறேன், எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் தான் சண்டை நடக்குது உள்றேன்றான் அந்த பையன். அப்போ அந்த விசாரித்த பெரியவர் கேட்டிருக்காரு, சரிப்பா அந்த ரெண்டு பேரில் யார்ரா உங்கள் அப்பான்னு கேட்டிருக்காரு. சண்டையே அதுக்காக தான் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப குண்டாக ஒருத்தர் இருந்தாராம், தேவைக்கு அதிகமாக உடம்பு வெயிட்டு, உடம்பு ரொம்ப குண்டாயிடுது. என்ன இப்படி போயிட்டுதுன்னு வந்து எடை போடுற மிஷினில் போய் ஏறி நின்று காசு போட்டாராம், எவ்வளோ வெயிட்டுன்னு பார்ப்போன்னு.
சீட்டு வந்து விழுந்தது. அதில் எடுத்து பார்த்தா அதில் எழுதியிருக்கோம்ல, அதில் என்ன எழுதியிருந்ததுதான், ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு போட்டிருந்தான். ஆஹா, இது என்னப்பா இவ்வளவு மோசமாகிட்டுது நம்ம நிலைமை அப்படின்னு உடனே இதை எப்படியாவது குறைச்சாகணும்னு ரொம்ப வாக்கிங்லாம் போய் பார்த்துருக்கிறாரு. ஒன்றும் சரியாக வரல. அமெரிக்கா போனாராம். அமெரிக்கா போனதும் அந்த குண்டாசாமி அங்கே ஒரு இடத்துல போர்டு போட்டிருந்ததான், உங்கள் எடை குறைய வேண்டுமா இங்கே வாருங்கள் அப்படின்னு போட்டிருந்தான். இவர் உடனே கிடுகிடுனு உள்ள போயிட்டார். இது எங்கள் வாத்தியார் எங்களுக்கு அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஜோக்கு இது. அந்த பாடத்து கடைசியில் உள்ள போனதும் எடை குறைய வேண்டுமா இங்கே வாருங்கன்னு உள்ள போனார். உள்ள போனதும் அந்த குண்டாசாமி அங்கே ஒரு வரவேற்பில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. என்ன சார் உங்களுக்கு வேணும்னா, எடை குறையணும், இதை போர்டை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு இருக்காரு. சரி, உங்களுக்கு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வேணுமா, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணுமா, டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட் வேணுமான்னு கேட்டு. இவர் என்னத்துக்கு ரொம்ப தூரம் வந்திருக்கோம், அனாவசியமாக இதுக்கு செலவுன்னு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போகிறோம் சார் அப்படின்னு. அப்படின்னா அந்த ரூமுக்கு போங்க அப்படின்னாரு. போய் கதவை சாத்திவிட்டாங்க, உள்ளே அனுப்பிவிட. சாத்தினா அங்கே ஒரு பெரிய ஹாலு, மேஜர் நாற்காலியெலாம் செதறி கிடக்கு, ஒரு ஒழுங்காக இல்லை, அப்படியே அங்கே எங்கேயுமா கிடக்கு. அங்கே போய் நின்னா யாருமே இல்லை. இவர் நின்று பார்த்துட்டு அப்படியே பார்த்தாரு. அந்த மூலையில் வந்து ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இருக்கு, ஒரு 16 வயசு பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கு. இவருக்கு உடனே அதை போய் தொடணும்னு ஒரு ஆசையாம். இந்த நாற்காலி சந்து பூந்தெல்லாம் பூந்துக்கு போய் அதை தொட போகிறாரு. அதுவும் பூந்து அந்த பக்கமாக இந்த பக்கம் ஓடி வருது, கடைசி வரைக்கும் தொடவே முடியல. ஒரு 15 நிமிஷம் அவர் விரட்டுறாரு, அதுவும் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஒரு வேர்க்க ஒருவருக்க வெளில வந்தாராம். இந்த பொண்ணு மேனேஜர் சொல்லித்தான், ட்ரீட்மெண்ட்டே இவ்வளவு தான், இது ஒரு 15 நாள் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு $50 வாங்கிட்டுது. வாங்கிட்டு இவர் வெளியில் வந்தவர், சரி இவருக்கு யோசனை, ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே இப்படி இருந்தா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டே இப்படி இருக்கும் அவங்க போனாராம். உடனே மறுபடியும் காசை எண்ணி பார்த்தாரு, நிறைய டாலர் இருந்தது. சரி வந்தது வந்துட்டோம், இதுக்காக இன்னொரு தடவை அமெரிக்கா வரப்போகிறதில்ல, அதையும் பார்த்துட்டு போடும்ட்டு நேராக அந்த பொண்ணுகிட்ட போய் நின்னாரா. என்ன சார் மறுபடியும் வந்திருக்கீங்களேன்னா, அந்த டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துடலாம் அப்படின்னு. இப்போ அதுக்கு $100 கட்டணுமே அப்படின்னா, அது இருக்குது சார் தான் கட்டுறேன் மேடம் அப்படின்னு கட்டிட்டார். அது எப்படின்னா, நீங்கள் இந்த ரூமுக்கு போங்கன்னு இன்னொரு ரூமை காட்டிரு. அங்கேயும் ஆர்வமாக போய் கதை சாத்தியாச்சு. பார்த்தா அதே மாதிரி மேஜை நாற்காலிலாம் செதறி கிடக்கு. இவர் ரொம்ப ஆர்வமாக தேடுறாரு. அதே மூலையில் ஒரு 90 வயசு பாட்டி நின்றுட்டு இருக்கு. அது இவனை விரட்டுது. ரயில் வந்து மெட்ராஸ்லேருந்து திருச்சிக்கு புறப்பட்டுருக்கு, தஞ்சாவூருக்கு, திருச்சிக்கு புறப்பட்டுருக்கு. அப்போ ஒருத்தன் கடைசி நேரத்தில் ஒருத்தன் ஓடி வந்து ரயிலில் ஏறுறான். ஏறி உட்காந்துட்டான் கீழே, உட்காந்து அப்பாடா வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா ரயில் புறப்பட்டுது. அப்படியே அண்ணாந்து பார்த்தான், மேல் பர்த்தில் ஒருத்தன் படுத்திருந்தான். படுத்திருந்தா எங்கே போகிறீங்க சார் அப்படின்ட்டுருக்கான். நான் வந்து திருச்சி போகிறேன்ப்பா அப்படின்ட்டு இருக்காரு அந்த மேலே படுத்திருந்தவன். இவன் சொல்லியிருக்கான், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்ட்டுருக்கான். என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நான் விழுப்புரத்தில் இறங்க வேண்டிய ஆள், விழுப்புரத்தில் ஒரு கல்யாணம் என் சொந்தக்காரனுக்கு, அதனால் விழுப்புரத்தில் இறங்கணும், என்னை கொஞ்சம் எழுப்பி விடுவியா அப்படின்னு. நான் எழுப்பிடுறேன், ஆனால் நீ எழுப்பிவிட்டா நீ முழிச்சிக்கணுமே, நடு ராத்திரியில் போவோம், நீ முழிச்சிக்கணும், நீ வந்து வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், எழுப்பி விடு, தட்டு எழுப்பு, நான் எழுந்திருக்கலைன்னா கவலைப்படாத, அப்படியே உருட்டி பிளாட்ஃபாரத்தில் தள்ளி விட்ரு, நான் எழுந்திரிச்சு அப்புறம் போய்க்கிறேன், ஏன்னா கல்யாணத்தை மிஸ் பண்ணக்கூடாது, கல்யாணத்துக்கு நான் போய் ஆகணும், என்னை பற்றி கவலையே படாது, எழும்பலைன்னா உருட்டி கீழே தள்ளி விட்ரு. அப்படின்னா கவலைப்படாது, நீ படுறா நான் பார்த்துக்கிறேன்னு அவன் மேலே படுத்துட்டான். அடுத்து அப்படியே ரயில் புறப்பட்டு வந்தது, பார்த்தா விடியுது, திருச்சியில் வந்து ரயில் நிற்கிது. ரெண்டு பேருமே வெளியில் வரான், கீழே இருக்கிறவன் வரான், மேலே இருக்கிறவனும் வெளில வரான். இவனுக்கு கோவம் வந்துட்டுது. போய் அவனை மேலே படுத்திருந்தால நான் எழுப்பிடுறேன்னு சொன்னேன், அவன் சட்டையை பிடிச்சி உழுகிறான். ஏண்டா உன்னால் முடியலன்னா முடியலன்னு சொல்ல வேண்டியது தானே, என்னை எழுப்பிடுறேன்னு சொல்லி இப்படி ஏமாத்திப்பிட்டியே, ஒன்றுகிட்ட போய் நான் ஒன்றை போய் எனக்கு உதவி செய்கிறதுக்கு வந்தேனே அப்படின்னு சொல்லி குளுக்குறான். சொல்கிறான் பதில்னா, அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான், மேலே இருக்கிறான் பதில் சொல்லாமல் அப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். ஏ என்னடா யோசிக்கிறேன்னு கேட்டிருக்கான் இவன். இப்போ அவன் சொன்னானா, இல்லை உனக்கே இவ்வளவு கோபம் வருது, விழுப்புரத்தில் ஒருத்தனை தள்ளி விட்டனே, அவன் இப்போ எந்நேரம் பேச போடுறான். ஒரு ஊரில் 4 நண்பர்கள் இருந்தாங்க. 4 பேரும் சோம்பேறிகள். 4 பேருக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு உடம்பு வளையறதில்ல. இருந்தாலும் சோம்பேறித்தனத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு. ஒருத்தன் கால் சோம்பேறி, இன்னொருத்தன் அரை சோம்பேறி, அடுத்தவன் முக்கால் சோம்பேறி, கடைசி ஆள் முழு சோம்பேறி. இவங்க 4 பேரும் நண்பர்கள். அப்புறம் எப்படி காரியம் நடக்கும்? 4 பேரும் ஒரு வீதியில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பசி, எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்த வழியில்
ஒரு ரூபாய் காசு கிடந்தது தரையில். அவங்க கண்ணில் அது பட்டுது. ஆனாலும் அதை குனிஞ்சு எடுக்கணுமே, அதுக்கு சோம்பேறித்தனம். முழு சோம்பேறி பார்த்தான். பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்த முக்கால் சோம்பேறி கிட்ட சொன்னானா, டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு அடுத்தபடியாக வந்த அரை சோம்பேறி கிட்ட சொன்னானா, டேய் நீ அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் இவனை விட மோசம், அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். அவனும் குனியறதுக்கு தயாராக இல்லை. ஆகக்கூடி கடைசியில் யாருமே காசை எடுக்கலை. என்னத்துக்கு அனாவசியமாக உடம்ப வளைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசாமல் வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே வந்தான். ரூபாய்க்கு நாலு பழம்னு கூவி விற்றுக்கிட்டே வர்றான். இப்போ அந்த முழு சோம்பேறி சொன்னானா, டேய் வழியில் கிடந்ததை ஒரு ரூபா அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்போ இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லாமே அப்படின்னானா. ஆமாம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும். ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணலை. பேசாமல் சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம். இருட்டி போச்சு. வழியில் ஒரு கோவில். சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னு நான் ஒருத்தேன். அதுதான் சரின்னாங்க மற்றவங்களும். அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க. கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு வெளியில் வந்திருக்காரு. இவங்கள பார்த்தாராம். ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. ரெண்டு நாளாச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம். அவர் உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை விறகு அரிசி தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த நாலு பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே, அதுக்கு தீப்பெட்டி வேணுமே. தீப்பெட்டி இல்லை. இப்போ முழு சோம்பேறி ஆரம்பித்தான். அடுத்தவனை பார்த்து, டேய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு. அவன் வழக்கம் போல் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். கடைசியாக கால் சோம்பேறி கிட்ட வந்து சேர்ந்தது. அவனும் அது நம்மால் முடியாது அப்படின்னு பேசாமல் இருந்துட்டான். இப்போ தீப்பெட்டி வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அதாவது யார் முதல்ல வாயை திறந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் தீப்பெட்டி வாங்கிறதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான். உடனே நாலு பேரும் வாயை கெட்டியாக மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அர்ச்சகருக்கு தெரியல. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார். வந்து பார்க்குறாரு, இவங்க நாலு பேரும் அசையாமல் படுத்து கிடக்கிறாங்க. அர்ச்சகர் பயந்துட்டார். ஒருவேளை பசி தாங்காமல் செத்து கூட்டாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது நாம் கொடுத்த உணவுப் பொருளில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னும் பயந்தார். அப்படின்னா நம்ம மேலே பழி வந்துருமே அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குழி இருந்தது. அதில் ஒவ்வொருத்தரையா இழுத்துக்கிட்டு போய் போட்டார். கொஞ்சம் மண்ணை தள்ளினார். காலால் மிதித்தார். அவர் மிதித்த மிதி ஒருத்தன் அடிவயத்தில் போட்டுவிட்டது. அவன் உடனே வலி தாங்காமல் ஐயோ அம்மான்னு அலறினான். உடனே நடந்தது என்ன தெரியுமா? மற்ற மூணு பேரும் துள்ளி எழுந்திரிச்சாங்களாம். அவனை பார்த்து, நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும், நீ தாண்டா வாங்க போகணும், நீ தான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்களாம். அர்ச்சகர் பார்த்தார். இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டாரான். கிராமப்புறங்களில் இப்படி ஒரு கதையை சொல்கிறது உண்டு. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கதை சொல்கிற நீதி. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புதுமையான போட்டி நடந்துதான். அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு. அதில் ரெண்டாவது பரிசு யாருக்குன்னு அறிவித்தாங்க. ஒரு பையன் எழுந்திரிச்சு மெதுவாக நடந்து போய் பரிசை வாங்கிட்டான். அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவித்தாங்களாம். அவன் கடைசி வரிசையிலேருந்து கத்துனானான், ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சுருங்க, இங்கே வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னான். வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை, ஆனால் அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது. இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டான். ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே அவனுக்கு யாரையும் தெரியாது. அவங்க என்ன மொழியில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியல. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறான். எதிர ஒரு பெரிய கட்டடம், நிறைய பேர் உள்ளே போயிட்டுருக்குறாங்க. இவனும் அவங்க பின்னாடியே உள்ளே போனான். ஒரு பெரிய அறை, அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. இவனுக்கு நல்ல பசி, அதனால் இவனும் உட்காந்தான். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டான். அன்பான உபசரிப்பு. இவன் மனசு உள்ள நினச்சிக்கிட்டான், இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது, இன்றைக்கி ஏதோ விருந்து நடக்குது, நல்ல வேளை நம்ம பசியும் தீர்ந்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிமிந்து பார்க்குறான். சாப்பாடு பரிமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோடு முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். இவனும் எழுந்திரிச்சு நின்று முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். ரொம்ப நன்றின்னா அவன் ஒரு சீட்டை இவன் கையில் கொடுத்தான். இவன் அதை வாங்கி பார்க்குறான். என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல.
சரி, இந்த நாட்டில் தங்களுடைய நன்றியை சீட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் நன்றின்னா, ஆனால் அவன் காசை கொடுங்கன்னா, ஏன்னா அது ஒரு ஹோட்டல், இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது, இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை, நன்றின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கி சட்ட பையில் பத்திரமா வச்சுக்கிட்டு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா, ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணுறீங்களே, எங்கள் ஊருக்கு போனதும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா, இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியல, இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான், நாம் சொன்னதில் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும் போல இருக்கு, அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்கிறாரு. பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன். அவர் பார்த்தார், இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க போல இருக்கு, என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினச்சிக்கிறான். நீதிபதி சொன்னார், சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னார். ராஜாவே நமக்கு நன்றி சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா, அவர் பார்த்தார், இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணார். உடனே தீர்ப்பு எழுதினார், இவனை கழுதையில் பின்புறமாக உட்கார வைங்க, இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்தில் மாட்டுங்க, அப்புறம் அந்த கழுதையை ஊர் பூரா விரட்டுங்க அப்படின்னார். இவனுக்கு தான் மொழி புரியலையே, ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுது மேலே உட்கார வச்சாங்க. ஓஹோ, நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன். எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு கழுத பின்னாடி ஓடி வர்றாங்க. இவனுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, எல்லாருக்கும் கை கூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போகிறான். கூட்டத்தில் திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது, அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன். அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப உற்சாகம், நம்ம ஊருக்கு போனதும் இங்கே நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான்னு சொல்கிறதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சிட்டது அப்படின்னு நினச்சிக்கிறான். அவனை பார்த்து கத்தனான், நல்லா பார்த்துக்க, இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கிறத நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறான். அவனுக்கு அவமானமாக போட்டுது, தலையை குனிஞ்சிக்கிட்டே நழுவி போயிட்டான். இவன் பார்த்தான், அவன் தலை தெரியல, ஆகா அவனுக்கு நம்ம மேலே பொறாமல் போல இருக்கு, அதனால தான் காணாமல் போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்கிறது உண்டு. கதை வேடிக்கையாக இருந்தாலும் இதில் உள்ள கருத்து என்ன தெரியுமா, அந்த கழுத மேலே உட்காந்துருக்கிறானே அது மாதிரி தான் நாமளும் அகங்காரம்ங்கிற கழுத மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கோமா, நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில் தான் இருக்கிறோமா, என்ன நடக்குதுங்கிறதே புரியறதில்ல. அகங்காரத்தில் பேசுகிறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாமல் பேசுகிறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறதில்ல. அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுற்றி சேற்ற வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தானா, அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்துருக்கார், என்னப்பா பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்டாரான். கழுதுகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. இங்கே கழுதுகளே காணுமே அப்படின்னாராம் அவரு. அதுதான் ஏற்கனவே விரட்டி விட்டனே அப்படின்னு இவன். இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம், அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன் முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான், அதனால் அவனை எல்லாரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க, பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டான். பணம் வச்சிருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான், அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான், அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான், ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி, அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான், அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும்.
போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க, ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா, இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானா ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது மறுபடியும். உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான், தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான், அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போம்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுவிட்டது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான், ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான், தொப்பியை கொளுத்தினான், எரிஞ்சது, எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு பட வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோட சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார்.